கிபி மூன்றாம் நூற்றாண்டு. அதுதான் தமிழகத்தின் இருண்டகால தொடக்கம். புத்த சமண சமயங்கள் தமிழகத்தில் வேரூன்ற ஆரம்பித்தன. புத்த மதத்தின் கொள்கைகள் நாடெங்கும் பரப்பப்பட்டன. அதுவரை தழைத்திருந்த தமிழ் நாடகக் கலை ஆதரவு இன்றி கொஞ்சம் கொஞ்சமாக கருக ஆரம்பித்தது. நாடகங்கள் சிற்றின்ப வேட்கையை தூண்டுகின்றன என்கிற ஆபாச கருத்தை மக்களிடையே பரப்ப ஆரம்பித்தன புத்த சமண சமயங்கள். நாடகம் வெட்கி தலைகுனிந்து எங்கோ ஒரு இருட்டறைக்குள் மறைந்து கிடக்க வேண்டிய மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. அக்காலங்களில் வாழ்ந்த அறிஞர்களும் புலவர்களும் வடமொழி நூல்களையே போற்றி புகழ்பாட வேண்டியிருந்தது. அவர்கள் பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளின் வாயிலாகவே தம் கருத்துக்களையும் படைப்புகளையும் வெளியிட்டு வந்தனர். புத்தர் தனது சீடர்களுக்கு உரைத்த 10 விதிகளில் ஒன்று நுண் கலைகளில் நாட்டம் கொள்ளக்கூடாது என்பதாகும். அதனாலேயே புத்த மதத்தினர் நாடகக் கலையினை பின்பற்ற வேண்டாம் என மக்களுக்கு எடுத்துரைத்தனர். யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல் அன்றைக்கு நம் ஆதி தமிழும் தமிழ் கலைகளும் கொஞ்சம் அடிசறுக்க வேண்டியதாயிற்று. நாடகக் கலை ஆபாச முத்திரை குத்தப்பட்டு சிறைக்குள் தள்ளப்பட்டது. அந்த கொடிய சித்திரவதையில் சில நூற்றாண்டுகளை சிறையில் கழித்தது நாடகக் கலை. இரவு நிரந்தரமல்ல, நிச்சயம் அது விடியும் என்கிற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தியது நாடகம். கிபி 9 தமிழக மண்ணில் சோழர்களின் ஆட்சி தோன்ற ஆரம்பித்தது. அதுதான் கலைகளின் பொற்காலம். நாடகக் கலையின் கால்களில் பூட்டப்பட்டிருந்த இரும்பு சங்கிலிகள் உடைத்து எரியப்பட்டன. நாடகம் விடுதலை பெற்றது. நாடகக் கலை மட்டுமன்றி தமிழகத்தின் ஒட்டுமொத்த கலைகளும் கிபி 900 முதல் கிபி 1300 வரை சோழ மன்னர்களின் ஆட்சியில் கொடிகட்டி பறந்தன. மக்களின் மன்றங்கள் தோறும் நாடகம் மீண்டும் நெஞ்சை நிமிர்த்தி நடைபோட துவங்கியது. மாமன்னர் ராஜராஜனின் வெற்றி சிறப்பை பாராட்டி ராஜராஜ விஜயம் எனும் நாடகம் நிகழ்த்தப்பட்டது. அதில் நடித்த கலைஞர்களுக்கு ராசராச நாடகப் பிரியன் எனும் பட்டம் வழங்கப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. இப்படியாக நாடகம் பல நூற்றாண்டுகள் தடைகள் எதுவுமின்றி சுதந்திரமாக பயணித்து கொண்டிருந்த போதுதான் அதன் தலையில் அந்த பேரிடி விழுந்தது. தமிழகத்தில் இஸ்லாமியர் படையெடுப்பின் போது தமிழ் கலைகள் முகம் காட்ட முடியாமல் ஓடி ஒளிந்து கொள்ள நேர்ந்தது. நாடகம் மறுபடியும் சில காலம் தலைமறைவு வாழ்க்கை வாழ நேரிட்டது. ஆனாலும் அது அழிந்து விடவில்லை. தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு காத்திருந்தது. 17 இறுதியில் நாடகம் மீண்டும் புத்துயிர் பெற்று தன் பயணத்தை தொடங்க ஆரம்பித்தது. வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்த நாடகம் செத்து செத்து பிழைத்துதான் சினிமா என்கிற அதன் வாரிசை இன்று நம் கைகளில் தந்திருக்கிறது. 19 நாடகத்தை பலரும் தங்கள் தோள்களில் ஏற்றி தமிழ் உலகிற்கு உயர்த்தி காட்டினார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் தமிழ் நாடக மூவர் என்று அழைக்கப்படும் பம்மல் சம்பந்த முதலியார், சங்கரதாசு சுவாமிகள், பரிதிமார் கலைஞர் ஆகியோர். நாடகத்தை வளர்த்தெடுக்க அவர்கள் ஆற்றிய அரும்பணிகளை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம்.